கண்டுபிடிச்சது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இப்போ நம்ம ஒரு கார் நம்ம ஓட்டுறோம், 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறோம், ஒரு ரொம்ப அவசரம், ஆனால் ஒரு எமர்ஜென்சி, ஒரு சடன் பிரேக் போட வேண்டிய ஆயிடுது, சடன் பிரேக் போடுறோம், என்னாச்சுன்னு சொன்னால், நீங்கள் சடன் பிரேக் போட்டிங்கன்னா டயர் அப்படியே நின்றோம், அதுக்கு மேலே ஓடாது. அப்போ என்னென்னு சொன்னால், இந்த கார் அப்படியே ட்விஸ்ட் ஆகி திரும்புது. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்? காரை திருப்புறதுக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் திருப்புறீங்க, அதுவாகவே திரும்பி நீ சொன்னால் கார் திரும்பவும் செய்யலாம், அது ஸ்கிட்டாகி குட்டிக்கிறனமும் போடலாம். நிறைய எல்லா ஞானிகள், இந்த நான் உட்பட எல்லாம் இந்த மாதிரி இப்படி தீவிரமாக போய் தான் இங்கே ஒரு சடன் பிரேக் போட்டு ட்விஸ்ட் ஆகிருக்கோம். அதே மாதிரி இப்போ நாம் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கிறோம், நாம் படுக்கணும், என்ன பண்ணணும்? தலை திரிக்க ஓடு, எங்கேயாவது இடையே விழுந்தானா ஆட்டோமேட்டிக்காக படுத்துருவான்னு சொன்னால், இப்போ எல்லா ஞானம் அப்படி தான், எல்லாருமே இடை எங்கேயோ இப்போ தலை தெறிக்க ஓடி எங்கேயோ இடறி விழுந்து படுத்துட்டாங்க. இப்போ படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், தலை தெறிக்க ஓடி இடறி விழுந்து படுத்துடுறதான்னு சொன்னால், உண்மையில் அப்படி தான் எல்லா ஞானிகளும் அப்படி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதோ ஒரு பாசையில் அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க அடைஞ்சது அப்படியே சொல்ல முடியாது. இப்போ புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னால் யாருக்கும் விளங்காது. இப்போ நான் என்ன சொன்னால் எல்லா முயற்சியும் எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுன்னு சொல்லி சொன்னால் யாருக்கும் புரியாது. அதே மாதிரி எல்லா ஞானிகளுமே அப்படி தான், எங்கேயோ ஒரு இடத்துல வராங்க, ஒரு இடத்துல அதுக்கு மேலே போக முடியாத இடத்துல எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அந்த நிலையில் அவங்களுக்கு அந்த மாற்றம் தானாக ஏற்படுது. ஆனால் இது வந்து ஜெனரலாக அப்படியே நம்ம என்ன அடைஞ்சோமோ அதை அப்படியே அட்வைஸாக கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து விளங்கிடுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அடைஞ்சது ஒரே இடம்தான். அதனால் இப்போ இதை ஒருத்தர் கூட கேட்டார், இப்போ நீங்கள் நானும் நல்ல மாற்றம் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு, நல்ல லிபரேஷனாக தான் இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷடன் சேஞ்செல்லாம் ஏற்படலையே, அவர் இந்த மாதிரி ஓடி இடறி விழணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறார். அது வேண்டியதில்லை, அப்படி ஒரு ஆசை இருக்குது இடறி விழணுன்னுட்டு. அதனால் அங்கே அப்படி அது அப்போ உண்மையிலே நம்ம இடறி விழுறதுக்கு ஆலோசனை சொன்னோன்னா யாருமே ஞானம் அடைய முடியாது. அதனால் எல்லோரும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லோரும் போங்க சும்மா, எல்லாத்தையும் எந்த முயற்சியும் பண்ணாதுங்க விடுங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் யாருக்கு என்ன புரியும்? அப்போ நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனால் எல்லா ஞானிகளுமே வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே போட்டு நம்ம கம்பேர் பண்ணிட்டு நடக்க முடியாது. நம்முடைய இது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத, நம்ம சேஞ்ச் ஏற்படுதா, நம்ம அது இந்த நேச்சுரலாக நம்முடைய மன இயக்கம் அதுவாக இயங்குதா, அதனால தான் நான் சொல்லி சொன்னால், இந்த அகம் புறம்னுட்டு பிரிச்சுருக்குறோம். இந்த அகம் முழுசும் அது இயற்கை அல்லது இறைவன்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. நம்ம எல்லா செயல்கள்லையுமே அகம் அம்சம் எது, புற செயல் அம்சம் எது, புற அம்சம் எது, புற அம்சத்துலேயும் செயல் அம்சத்தில் தான் நமக்கு வேலை இருக்குது. அக அம்சத்தில் வேலையே கிடையாது, ஆனால் அதுதான் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். வருத்தம் வரும், கோபம் வரும், பயம் வரும், எல்லாம் வரும், அங்கே நமக்கு வேலையே இல்லை. அது இயற்கையினுடைய செயல், இறைவனுடைய செயல். அதனால் அகமாக அது இறைவன்ட்டு எடுத்துக்கிடுங்க. புறமாக அது நாம செயல் தான், நாம தான் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யத்தான் செய்யணும். இப்போ அதுலேயுமே கூட என்னென்னு நம்ம முடியாத பகுதி இருந்தோன்னா புறத்தில் கூட அது டோட்டல் மைண்டிட்டே விட்டுருங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே எல்லாத்தையுமே வந்து மேட்ரே ஒரு சின்ன சாதாரண மேட்ரு தான். அகத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தொடக்கூடாது, அகத்தை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுருங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். அகம் புறம்னிட்டு பிரிச்சுக்கிடுங்க, அகத்தில் நமக்கு வேலையே இல்லை, அகத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்படி விட்டுருங்க, அதை இறைவனாக இறைவனுடைய செயல், இறைவனுடைய இயக்கமாக எடுத்துக்கிடுங்க. புறத்தில் செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, என்ன முடியுமோ உங்களை செய்யுங்க, செஞ்சோன்னா எல்லாம் ஈஸியாகவே போயிடும்.